வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். சூரரை போற்று படத்தை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கோம். சூர்யாவோட நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் வெளிவரப்போகுது. அந்த படம் ஒரு பயோபிக் சம்மந்தப்பட்டது அப்படின்றதும் இங்கே சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பயோபிக்கோட சொந்தக்காரர் யார், அவர் ரியல் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான இன்ஸ்பிரேஷனான விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஜிஆர் கோபிநாத் அப்படின்றவர் தான் சூரரை போற்றருடைய நிகழ்கால ரியல் ஹீரோ. ஜிஆர் கோபிநாத் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு. அவருடைய அப்பா டீச்சராக இருக்கிறாரு. கோபிநாத் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பமும் கிடையாது, ஒரு பணக்கார குடும்பமும் கிடையாது, ஒரு நடுத்தர வர்க்கத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பா டீச்சர்ன்றதுனால 9 வயசு வரைக்கும் கோபிநாத் ஸ்கூலுக்கே போகாமல் வீட்லேயே அவரோட பாடத்தை படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் டேரெக்டாக ஸ்கூலில் போய் சேர்ந்துருக்காரு. அப்படி ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் சக மாணவர்களாக இருக்கக்கூடிய அவர்களோட நண்பர்கள்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா மிலிட்ரியில் இருந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தானும் மிலிட்ரியில் சேரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு உருவாகுது. அதன் விளைவாக தன்னோட 20வது வயதிலேயே அவர் மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷம் மிலிட்ரியில் இருக்கிறாரு. அதுக்கு நடுவில் நடந்த பங்களாதேஷ் போர்லலாம் இவர் கலந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த மிலிட்ரி வாழ்க்கையும் இவருக்கு முழுமையானதாக இல்லை. தான் எதனா சாதிக்கணும் அப்படின்ற முனைப்போடையே இருக்காரு. அதனால தன்னோட 28வது வயதிலேயே மிலிட்ரியிலேருந்து அவர் ஓய்வு பெற்றுறாரு. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் பட்டுப்பூச்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் ரொம்ப பழமையானதாக இருந்தாலும் இவர் புது புது யுக்திகளை கையாண்டு அந்த பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸை அடைகிறாரு. அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு, பால் உற்பத்தின்னு பல பிஸ்னஸை பண்ணுறாரு. எல்லாமே அவருக்கு சக்ஸஸாகவே போய் முடியுது. இப்படி ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக இருந்தும் கூட அவருக்கு அது போதலை. அவர் மேலும் மேலும் எதனா ஒரு புது விஷயத்தை செய்யணும், நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்காரு. அப்புறம் நண்பர்களுடைய பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் 1997ல் விஐபிக்கான ஹெலிகாப்டர் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தோணுது. டெக்கான் அவியேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி விஐபிகளுக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பேரும் புகழும் கிடைக்கிது. பேரும் புகழ் பணம் எல்லாமே கிடைச்சாலும் அவருக்கு அது போதுமானதாக இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் ஹெலிகாப்டரில் போகிறப்ப கீழே இருக்க பலதரப்பட்ட வீடுகளை பார்க்குறாரு, குடிசைகளை பார்க்குறாரு. அப்போ தான் ஏன் எளிய மக்கள் ஃப்ளைட்டில் பறக்க முடியாது, ஏன் பணக்காரன் மட்டும்தான் பறக்கணுமா, ஏழை பறக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த உறுத்தலின் விளைவாக ஏர் டெக்கான் அப்படின்ற நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் இந்த ஃப்ளைட் சர்வீஸ் பிஸ்னஸ்க்கு வர டைமில் இங்கே பலதரப்பட்ட போட்டிகள் நிலவுச்சு. ஆல்ரெடி 100% மக்களில் 1% மக்கள் மட்டும்தான் ஃப்ளைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 1% மக்களில் அவங்கள வர வைக்கிறதுக்கான இங்கே பல நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருந்தது. அப்போ இவர் அந்த 1% மக்களுக்காக நம்மளும் போட்டி போட்டால் நம்ம இதில் ஷைன் பண்ண முடியான்றது அவருக்கு தெரியுது. அவரோட டார்கெட் என்னவா போய் முடியுது அப்படின்னா, மீதி இருக்க 99% மக்களையும் ஃப்ளைட்டில் வர வைக்கணும் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிக்கிறாரு. இவரோட இந்த இனிஷியேட்டிவ்னால மற்ற ஏர்லைன்ஸோட டிக்கெட் ப்ரைஸும் இவரோட ஏர்லைன்ஸோட டிக்கெட் ப்ரைஸும் ரொம்ப வேரி ஆகுது. மிக மிக குறைந்த ஒரு விலைக்கு ஒரு ஏர்லைன்ஸ் டிக்கெட்டை சேல் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 1 ரூபாய்க்கெலாம் அவரோட டிக்கெட்டை வந்து சேல் பண்ணியிருக்காரு. அவரோட நோக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா, இங்கே எளிய மக்களாக இருக்கக்கூடியவங்களும் ஃப்ளைட்டில் பறக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை முன்னெடுத்தார். இவரோட ஃப்ளைட்டில் குறைந்த விலைக்கு டிக்கெட் தருவதனாலேயே மக்கள் மத்தியில் இது மக்கள் விமானம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனால் இவரோட இந்த இனிஷியேட்டிவில் இவரோட பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஏற்படுது. அதன் விளைவாக 2007ல் கிங்ஃபிஷர் மலையா கூட இவர் ஜாயின் பண்ணுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. பிஸ்னஸ் லாஸ், அவர் நினச்ச விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்ற ஒரு மனவலிக்கும் உள்ளாகிறாரு. அதுக்கப்புறம் 2009ல் டெக்கான் 360 அப்படின்னு சரக்கு சேவை விமானத்தை துவங்குறாரு. அதுலேயும் பெரியளவில் ப்ராஃபிட் தரல அவருக்கு. அதுக்கப்புறம் சார்ட்டர் ஃப்ளைட்டு ரன் பண்ணுறாரு. அதுலேயும் பெரிய ப்ராஃபிட் இல்லை அவருக்கு. இப்படி அவரோட பயணம் போயிட்டு இருக்கப்போ தான் மத்திய அரசு கொண்டு வந்த உதான் திட்டத்தின் கீழே 34 வழித்தடங்களின் விமானங்களை இயக்க அனுமதி பெறுறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி இப்போ மீண்டும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக வளம் வந்துட்டுருக்காரு. இவரோட லைஃப்பில் நடந்ததை தெரிஞ்சுக்கிறப்ப மற்ற சாதனையாளருக்கும் இவருக்கும் உண்டான ஒரு வேறுபாடு தெரியுது. என்னென்னா, ஒரு சாதனையாளர் அப்படின்னா பல தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இவர் விஷயத்தில் எடுத்தோடனே எல்லா விஷயத்துலேயும் இவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அப்படி வெற்றி அடைஞ்ச வேலையிலையும் இவர் போதலை, இது எனக்கு போதலை அப்படின்ற திருப்தி அடையாமல் அடுத்தடுத்துன்னு தன்னோட முயற்சிகளை மேற்கொண்டுட்டே வந்திருக்காரு. இவரை பற்றி படிக்கிறப்பயே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இன்னும் படத்தில் என்னென்ன மாதிரி தான் இவரை காட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக சூரரை போற்று கொஞ்ச நாளில் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவரோட ரியல் லைஃப்க்கும் படத்துலேயும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை எப்படி ஒத்து போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.